கொரோனா தாக்கம் எப்போது குறையும்? எப்போது மக்களுக்கு மருந்து வந்தடையும்? எல்லோருக்கும் ஏற்பட்ட கேள்விதான் அது. ஜோதிட ரீதியாக எப்போது இதற்கு தீர்வு? அதாவது எல்லோருக்கும் இது தெரிஞ்ச விஷயம்தாங்க. கடந்த டிசம்பர் மாதம் நடந்த 5 கிரக சேர்க்கையினாலும் ராகு கேதுக்கள் தங்களின் சொந்த நட்சத்திரத்தில் பயணித்து இதர ராஜ கிரகங்கள் காலசர்ப தோஷத்தில் இருந்தமையால் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் நமக்கு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதுக்கு முன்னாடி இது போன்ற கிரக சேர்க்கையினால் பாதிப்பு வரலையா அப்படின்னு நீங்க கேட்கலாம். நிறைய பேருக்கு அந்த கேள்வி வந்திருக்கும். கிரகங்கள் சஞ்சரிக்கும் ராசி கிரக அமைவில் பொறுத்துதான் இந்த இயற்கை பேரழிவுகள் இருக்குங்க. அதாவது அது இயற்கை பெரிய இயற்கை சீற்றமா இருக்கலாம், இல்ல உலக போரா இருக்கலாம், இல்ல அம்மை நோய் போன்ற நோய் பரவலா கூட இருக்கலாம். சோ இது மாதிரி கிரகங்கள் ராசியின் நிலைப்பாடு பொறுத்துதான் அழிவுகளை ஏற்படுத்தும். கால புருஷ தத்துவப்படி கிரக அமைவுகளை இப்ப பார்ப்போம். அதாவது இந்த வருடம் சார்வரை ஆண்டு ராஜா யாருன்னு பார்த்தா புதன். பஞ்சாங்கம் பார்ப்பவர்களுக்கு இது நன்றாக புரியும். இந்த வருடத்தின் ராஜாவாக செயல்படும் புதன் இப்போது பாருங்க அவருடைய சொந்த வீட்டில் இருந்தாலும் ராகுவின் பிடியில் உள்ளார். அப்போ புதன் இந்த வருடம் பாத்தீங்கன்னா ஒரு ஆளும் கிரகமாக இருந்து பாபத்துவமாக இருக்கிறார். அப்ப ஆளும் கிரகமாக புதன் இருந்து மிகுந்த பாபத்துவமாக இருப்பதால் அப்ப இதுவரைக்கும் நமக்கு ஒரு முழுமையான தீர்வு அப்படிங்கறது நமக்கு இது வரைக்கும் வரல. அதாவது முழுமையான தீர்வு அப்படின்னா இப்ப மருந்து வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அது வந்து ஃபேஸ் 2 அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுல அது இருக்கு. இன்னும் மக்களுக்கு அது பயன்பாட்டுக்கு வரல. அப்போ தனுசுல பாருங்க, தனுசுல தனது சொந்த வீட்டில் உள்ள குரு பகவான் 7 பார்வையாக பார்ப்பதால் இதை ஏன் நிவர்த்தி செய்ய முடியல அப்படின்னு உங்க கேள்வி வரலாம். குரு ஆட்சியாக இருக்கார், ஆனா வக்ரகதியில இருக்கார். வக்ரம் என்றால் என்ன? இயல்புக்கு மாறான நிலை, அதாவது இயல்புக்கு மாறான பலனை தருவார். அப்போ அவர் வந்து நைசர்கிய சுபர் என்ற அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு சுபர் என்ற அடிப்படையில நிறைய உயிர் இழப்புகள் ஏற்படாம பாத்துக்கிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இந்த வருடத்தின் ராஜாவாகிய புதன் அந்த மிதுன ராசியை விட்டு அடுத்த ராசியான கடக ராசிக்கு எப்போ காலசர்ப தோஷத்திலிருந்து உடைந்து வெளியே வருவாரோ அப்ப ஒரு தீர்வு இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்ப எப்ப வெளியில வராரு? ஆகஸ்ட் 2 இதுவரை இருந்த காலசர்ப தோஷத்திலிருந்து உடைஞ்சு ராஜாவாகிய புதன் வெளியே வருவார். ஜூன் மாசம் அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு 2 முக்கியமான முடிவுகளை வந்து கடைசி நிமிடத்துல தான் எடுத்தாங்க. அது 10th எக்ஸாமு, இன்னொன்னு லாக்டவுன் எக்ஸ்டென்ஷன் குறித்து. அப்போ அரசாங்கம் வந்து ஒரு ஸ்திரமா முடிவெடுக்க முடியாம திணறிய காலம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அரசாங்கத்தை குறிக்கும் கிரகமான சூரியன் ராகுவிடம் கிரகண தோஷத்துல இருந்தாங்க. அப்போ ஒரு ஸ்திரமான முடிவை வந்து அரசாங்கம் எடுக்க முடியல. அரசாங்கத்தை குறிக்கும் கிரகமான சூரியன் பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் வந்து காலசர்ப தோஷத்துல இருந்து விடுபட்டு இப்பொழுது கடகராசியில வந்து பிரவேசிச்சுட்டு இருக்கார். கடகராசியில் காலசர்ப தோஷத்திலிருந்து விடுபட்டாலும் இயற்கை பாவகிரகமாகிய சனி பகவானின் பாபத்துவமான பார்வையை பெறுகிறார். அப்ப இங்கேயும் சூரிய பகவானுக்கு ஒரு பாபத்துவம் இருக்கு. இப்போ இவர் வந்து நகர்ந்து ஆவணி மாசம் பாத்தீங்கன்னா ஆவணி மாசம் 4 அதாவது தமிழ் மாதம் ஆவணி மாசம் 4 தனது சொந்த வீடான சிம்ம வீட்டில் வந்து பிரவேசிக்க போகிறார். மக நட்சத்திரத்துல என்ற அவர். அப்போ அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் ஸ்திரமான முடிவு எடுக்கிறதுக்கு அரசாங்கத்திற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வரும். இந்த வருடத்தின் ராஜாவாக செயல்பட்டு கொண்டிருக்கும் புத பகவான் காலசர்ப தோஷத்திலிருந்து விடுபட்டு கடகராசியில் பிரவேசிக்கும் காலத்திலும் அதே சமயம் ஆவணி மாசம் 4 சூரிய பகவான் சிம்ம வீட்டில் ஆட்சி பலத்தோடு பிரவேசிக்கும் காலத்திலும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல இருந்து மக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்புவது குறித்து இனி அரசாங்கம் எடுக்கக்கூடிய முடிவுகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.